உடனே பிடிச்சு தள்ளி விட்ட உடனே வாச திண்ணையில வந்து விழுந்து கோபர்ணன்ட்ட சொல்றான், நீ புள்ள என்ன அடிக்கிறான். கோபர்ணன் சிரிக்கிறான், உன் புள்ள அடிக்கிறான்னு சொல்றேன் நீ சிரிக்கிறீங்க அப்படின்னு. அது இல்ல, அடிக்கிறான்னு போது கூட என் புள்ள என் புள்ளேங்கிற உனக்கு அபிமான போகல பத்தி அதுதான் சொல்ற. நீ இந்த குழந்தையை விட்டுட்டு இன்னொரு குழந்தையை வச்சிருந்திருந்தேயானால் அந்த குழந்தை உனக்கு கைவிடவே கிடையாது. ஏன் மனுஷிய குழந்தைய ஆசைப்படுற கிருஷ்ணனை குழந்தையா வச்சு பாட்டுக்கு போயிடு. நித்தியம் தசமஸ்ய கடாது, தினமும் தசமஸ்கந்தத்தை பாகவதம் முழுக்க பாராயணம் பண்ண வேண்டாம். உனக்கு கிருஷ்ணன் தானே குழந்தை வேணும். ஏன் மனுஷிய குழந்தைக்கு ஆசைப்படுற? தேகத்துல என்ன இருக்கு? அஸ்தி மாம்சம் ருதிரம். டெய்லி உன டாக்டர்கிட்ட போற எக்ஸ்ரே எடுத்துக்கோ. எக்ஸ்ரே எடுத்து அந்த போட்டோ ஒரு மாட்டிட்டு டெய்லி பார். இதுதான் நான். அழகா இருக்கிற போட்டோ பார்க்காது உண்மையா? இல்லைன்னா ஒரு ஸ்கேன், ஓல்ட் பாடி ஸ்கேன் எடுத்து அதை மாட்டி வச்சுக்கோ. இதுதான் நமக்கு எழுதி வச்சுக்கோ. தேகே அஸ்தி மாம்சம் ருதிரம். சரீரத்துல எலும்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, நுரையீரல் இருக்கு. திறந்து ஆப்ரேஷன் பண்ற டாக்டருக்கு தெரியும், பேக் மாதிரி போட்டு பகவான் பேக் பண்ணி வச்சிருக்கான். திறந்ததுன்னா நாடி ஒரு ஸ்டெர்லைசர், ஸ்டெர்லைஸ் பண்ண ஏரியாவுக்குள்ள வச்சாதான் அதனுடைய வாசனையே நம்மளால பேர் பண்ண முடியும். இல்லைன்னா திறந்துட்டான். இந்த சரீரத்துல ஒன்றும் போக்கியமான பதார்த்தம் ஒண்ணுமே இல்லை. இது மேல போய் ஆசையை வச்சுட்டு இருக்கியப்பா. சரீரம் ஒரு நாளைக்கு மசானத்துல இன்னைக்கு அறியாத கூட்டு மயானத்துல போய் ஒரு மனம் ஐயோ பயமா இருக்கு அப்படின்வா. ஆனா ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுட்டு வரப்போறாங்க. போய் ஆளுக்கிட்ட சொல்லப்போற நீ பயமா இருக்கு. சரீரம் மாசாபாசங்களோட நீ பண்ணின அத்தனை சம்ஸ்காரங்களோட மனசு கலந்தி போக போறது ஒரு யாதனா சரீரத்திலிருந்து. உபதேசம் பண்ணி நான் ஆத்மதேவன், ஆத்மதேவனுக்கு கோகர்ண, ஆத்மதேவன் குடும்பத்தை விட்டு கலந்தி போயிட்டான். அடுத்தது அவன் மனைவி துந்துளிய போட்டி அவன் படாத பாடுபடுத்தினா அவன் கணக்குல விழுந்து செத்து போயிட்டான். துஷ்ட பிள்ளைய பெற்றெடுத்தா பின் என்ன ஆகும்? அவனும் இன்னும் அவருடைய கெட்ட பழக்கங்கள்லாம் ஜாஸ்தியாச்சு. சில ஸ்திரீகளை வீட்டுல கொண்டு வச்சிருந்தா அவளே அவனை கூட பண்ணிட்டான். இவனோட அடாமை தரம் பார்க்கிறாங்க. இந்த வீட்டுல யாருமே இல்லைங்கிறதுனால கோகர்ணன் டெய்லி தீர்த்த யாத்திரை போனான். தயா கஷேத்திரத்துக்கு வந்தான். அப்ப அந்த ஊர்ல பழக்கம் இருக்கிறவன் பத்து பேர் வந்தா உங்க குடும்பத்துல எல்லாருமே போயிட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு. அப்படியா? சரி, கயாலு பிண்டம் போட்டாங்க. துந்துலிக்கு ஒரு பிண்டம், துந்துகாரிக்கு ஒரு பிண்டம் அப்படின்னு போட்டான். போட்டுட்டு ஊருக்கு வந்தா வீடு பழஞ்ச வீடா இருக்கெல்லாம் கூட்டிட்டு வாச திண்ணையில உட்கார்ந்து செய்தி காயத்ரி ஜபம் பண்றான். அண்ணா ஒரு எருமான மேலும் வந்துருக்கு. அடுத்து பார்த்தா வேற ஒரு ரூபம் வருது. ஏன்னா அது நம்ம முன்னாடி பல விதமான கோரமான ரூபங்கள் வருதுன்னா அது இவனோட கம்யூனிகேட் பண்ண பார்க்கறது முடியல. ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணி தீர்த்தத்தை வச்சு நீ ஆள் தெரியலையா? நான் தான் உன்னுடைய சகோதரன் துந்துக்காரி. நான் ஒரு பேத அவஸ்தைய பட்டுருக்கேன். தங்க முடியல இந்த வேதனையை. நீ தான் இதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணணும். அப்ப இவன் சொல்றான், ஒரு ஜீவனுக்கு பண்ணதுலயே ரொம்ப உயர்ந்த காரியம் கயாஷ்ராதம். நான் பண்ணிட்டேன், அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அந்த பிரேதம் சொல்றது கயாஷ்ராதம் சதேனா. நீ நூத்து கணக்குல கயாஷ்ராதம் பண்ணாலும் எனக்கு விமோசனம் கிடையாது. ஏன்னா நான் பண்ணின பாபம் அப்பேற்பட்டதா இருக்கு. உடனே ஊர்ல போனா நிறைய சாஸ்திரம் படிச்சவாட்டான் கூப்பிட்டான். நேற்றுக்கு என்னோட சகோதரன் இப்படி வந்து கோரமான பல ரூபத்தை எடுத்து இந்த காட்சி தரான் பேசினு. அத்தனை பேரும் சாஸ்திரத்தை போட்டு புரட்டி பார்த்தா கயாஷ்ராதத்துக்கு மேல கோபுரனுக்கு பேர்பட்ட ஒரு தபஸ்வினா சூரியனையும் நிறுத்திட்டான். சூரியனை நிறுத்தி கேட்கிறான், இந்த துங்குகாரிக்கு என்ன பரிகாரம்? சப்தாகம் பாச்சனம் குரு. இவன் பாகவத சப்தாகத்தினாலதான் கரையேற்பான் சூரிய பச்சனாத். உடனே பண்ணா பெரிய பந்தல போட்டான். என்ன ஏற்பாடு பண்ணா? ஒரு மூங்கில் கடியை கூட்டு வந்தான். அதுல ஏழு கண்ணு இருந்தது. எப்படி ஆத்துல செத்து போனவால கல்லுல ஊன்றமோ, கல்லுல பிடிச்சு ஆவாகனம் பண்றமோ, அந்த பிரேதத்தை பிடிச்சு இந்த மூங்கில் தண்டத்துல ஆவாகனம் பண்ணிட்டான். முதல் நாள் கதை சொல்றார், பட்டுன்னு ஒரு கண்ணு பிடிக்கிறது. ரெண்டாவது நாள் கதை சொல்றார், ரெண்டாவது கண்ணு பிடிக்கிறது. மூணாவது நாள் கதை சொல்றார், மூணாவது கண்ணு பிடிக்கிறது. ரீ ஒவ்வொரு கண்ணுவா பிடிச்சு ஏழாவது நாள் கண்ணு பிடிச்ச உடனே இவன் அப்படியே சந்து சக்கர கதாதாரணா சதுபூஜனா
விஷ்ணுனுடைய சாரூபியத்தை அடைஞ்சு வைகுண்டத்திலேருந்து ரதம் வந்து கூட்டின் போறதை எல்லாரும் பார்க்கறாங்க. அவன் ஆசைப்பட்டது ஒரு பிரேத அவஸ்தையோட நிவர்த்திக்கு கிடைச்சதோ வைகுண்டம். மீது கதகை கலவாதான் ஆன்னு பார்க்கறான். நம்மளுக்கு தானே கதை கேட்டோம், அவனுக்கு மட்டும் ரதம் வந்ததே. சும்மா கேட்கறாளே தவிர பாகவதம் கேட்டா வைகுண்டம் உடனே கிடைக்கும்னு யாரும் வரமாட்டான் இல்லையா? நாள் கழிச்சு கிடைக்கும்னா பரவாயில்ல இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு திவ்ய தேச பெருமாள் இருந்தா இந்த பெருமாளை சேகிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டான். ஏன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தா உடனே அவளுக்கு பரமபதம் கிடைச்சிருக்க. மரணமாக்கி வைகுண்டம் தரும் பெருமாள் அப்படின்னு இருந்தது. யாருமே இந்த பெருமாளுக்கு பட்டாச்சாரியத்துல ஒரு தீபம் ஏற்கிறதுக்கு வரமாட்டேன்ட்டார். அப்புறம் ஒரு பக்தர் மரணமானால் வைகுண்டம் அப்புறம் எல்லாரும் வந்தார். உனக்கு மரணம் வரும்போது வைகுண்டம் தருவார் அப்படின்னா வருவா. இப்பவே கிடைக்கும்னா நிறைய பேர் வரமாட்டா. ரெண்டாவது இங்க சொல்ற ந கதா மனநம், அவன் எப்படி கதை கேட்டானோ அந்த மாதிரி நீங்க கேட்கிறேன். நீங்க நாலு தினம் பாத்ரூம் முடிஞ்சு போனேன், ஒரு கொஞ்ச நாள் தூங்கி போயிட்டேன், கொஞ்ச நாள் போனை பார்த்து இப்படிலாம் நீங்க கதை கேட்டேன். அவன் என்ன பண்ணான், ஐயோ இதுதான் ஒரு சான்ஸ் நமக்கு, ஒருத்தர் மனுக்கிட்ட நமக்காக பாகவதம் சொல்றா, இவரையும் விட்டுட்டா நமக்கு இருக்கு, இதுல இருந்து நம்ம வெளியிலேயே வர முடியாதுன்னு என்ன பண்ணான், ஸ்ரத்தையா கேட்டான். நீங்களும் ஸ்ரத்தையா கேட்டே கிடைக்கும். சத்தம் நடந்துட்டு சனத்குமார் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல கூட்டம். அப்ப கூட்டம் வரும்போது என்ன பண்றது, இந்த பக்தி தேவியும் அங்க வரா, இந்த ஞான வைராக்கியங்கிற குழந்தையும் வருது. ஃபுல்லா ஹால் தொங்கி இருக்கு, இடம் இல்லை. இப்ப என்ன சொல்றா, அந்த பக்தி தேவியை பார்த்து உன்னோட ரெண்டு குழந்தைகளோட இந்த இவ்வளோ சத்தாச்சு இவ்வளவு கூட்டம் இருக்கு இடம் இல்லைன்னு நினைக்காத கேட்கிறவாகவே இதில் போய் இருப்பார்கள். பக்தி தேவி எங்க பாகவதம் நடக்கிறதோ அந்த இடத்துல என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியத்தோட கதை கேட்கிறாடுங்கிறதே வந்து உட்கார்ந்துடுறான். ஆனால் பாகவதம் கேட்டாலே பக்தி வரும், ஞான வைராக்கியம். பக்தியினுடைய குழந்தைகள் தான் ஞான வைராக்கியம். நம்ம நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குளிக்கிறான். அந்த குழந்தை வந்துட்டு அந்த குழந்தையை நமக்கு ரொம்ப பிடிச்சி, அந்த குழந்தையை நம்ம பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம்னா அந்த குழந்தை நம்ம புதுசாக இருக்கிறதுனால பயந்துட்டு ஓடிப்படும். அவன் அம்மா நம்மள்கிட்ட ரொம்ப வந்து பழகிட்டாங்கன்னா குழந்தை பின்னாடியே காணாம பக்திங்கிற அம்மாவை நம்ம பழக்கப்படுத்துகின்றோமானால் அதோட குழந்தையான ஞான வைராக்கியமும் நம்மளோட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சனத்குமார் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி மாறதரை பார்த்து ரொம்ப பாகவதம் கேட்கறா கேட்கல, அவளுக்கு பக்தி வரும். அதெல்லாம் நீ கோடப்படும், ஏன் கோடப்படாதான் நான் பார்த்துக்கிறேன், பகவான் பார்த்து. இந்த யுகத்துக்கான இந்த ஒரு சாராயணம் தான் சொல்லி 18 புராணத்திலேயே முதல் புராணம் விஷ்ணு புராணம், கடைசி புராணம் பாகவத புராணம். வியாசர் இந்த யுகத்துக்காகவே பண்ணின புராணம், 18 புராணத்தினுடைய சாரம். இது வந்து பரமஹம்சர்களுடைய சம்சீதை மோட்சத்தை தரக்கூடிய ஒரு சாத்வீகமான புராணம். இதுதான் பகவான் என்ன கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவே. இது பிரத்யக்ஷமான கிருஷ்ணன். இங்கே சொல்றார் வாங்மயி தேவதா அப்படின்னார். ஒரு மலையே பகவான், ஒரு தீர்த்தமே பகவான், ஒரு மரமே பகவான்னா இந்த சப்தமே பாகவதம்னா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பாகவத மகாத்மியத்தை சொல்ற அப்படின்னு. இதை அநேகமாக பாகவத பாராயணத்தை சொன்னாடி பெரியவாழ்லான் ஒரு ஆறு அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி பாகவதத்தினுடைய பெருமையை நமக்கு சொல்றார். பாகவதம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரேத அவஸ்தையில் இருக்கிறவனுடைய பிரேத அவஸ்தையும் இருக்கிறது, ஞான பக்தி வைராக்கியத்தையும் இருக்கிறது. ரெண்டு வச்சுருக்கான், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு பிரேத அவஸ்தைங்கிறது ரொம்ப தாமசம், மோட்சங்கிறது பரமசாத்விகம். ரெண்டுமே பாகவதம் இருக்கும்னா இன் பிட்வீன் இருக்கிற எல்லாத்தையுமே அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவ நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூச்சகமா ஒரு விஷயத்தை சொல்றா. அதனால பாகவதமே ஒரு கல்பவருஷம், பாகவதமே ஒரு காமதே நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகமுகாதம் கதகம் யுதம் இவத பாகவதம் ரதம் மாலையும் முகூ அபூரத்தை தான் புதிவாவுக்காக முகூங்கிற சப்தத்தினால திரும்பி திரும்பி இந்த பாகவதத்தை கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா வியாசர் பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கும் போது அழகா சூத்திர வாக்கியத்தை ஜென்மாதித்தேஷு அபிஜாண்டு ஆச்சரியமான பதங்களை வச்சுட்டு பாகவதத்தை ஆரம்பிக்கிறார்.
நைமிஷாரண்யங்கிற க்ஷேத்திரம் சோனதாதி மகிழ்ச்சிகள்லாம் பொருள்தான். சத்ரம் சொர்க்காய லோகாயின் ஆயிரம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரு யாகத்தை பண்றான். யாகத்தினுடைய நடுவுல வீணா பொழுது போக்க கூடாதுன்னு ஒரு புராணம் கேட்கிறான். சூத பௌராணிகர் வந்து புராணம் சொல்லிட்டு இருக்கார். ரோமகர்ஷனுடைய பையன் அவர். புராணம் சொல்லும்பொழுது நிறைய புராணத்துல இப்ப மகாபாரதம் எடுத்துட்டாலும் அதுல கலியை பத்தி வருது. எந்த ஒரு புராணத்தை எடுத்தாலும் கலி ஒண்ணு வரப்போறது, கலிபத்த ஜனங்கள்லாம் அப்படி இருப்பாங்க. மகாபாரதத்தை வருது கலியில ஜனங்கள் பெரும்பாலும் மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. இதெல்லாம் புராணத்திலேயே வருது. அப்படின்னு பார்க்கும்போது இவ கதையை நன்னா ஸ்ரத்தையா கேட்டு இருக்கா இல்லையா? அதனால சூத்த பௌராணிக்கிற பார்த்து இவெல்லாம் கேட்கிறான். இங்க அடிக்கடி கலி கலி கலின்னு யுகத்தை பத்தி சொல்றேன். அந்த யுகத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். பிராயேன அல்பாயுஷ சத்யம் கல ஆத்மின் யுகே ஜனா மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யா யுவாகிருதாக பூரிணி பூரி கர்மானே சோத வியாதி விவா. அவ தலையில போய் கர்மாக்களை கட்டி நான் என்ன பண்ணுவான்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கலியில எது தர்மஹா சம்சரணம் முதல்வா. இதுதான் ஆறு கேள்விகளை கேட்டு பிரதம அத்தியாயத்தை முடிக்கிற சூத்த பௌராணிகருக்கு பாகவதம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இரண்டாவது அத்தியாயத்தார் இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டோ விப்ராணாம் பிரதிபூஜ வசஸ்தேஷாம் பிரபத்து உபசக்கரமி. அவர் சேவிச்சுட்டு அழகா பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒவ்வொரு கேள்விக்கு தனியா பதில் சொல்றதை பாகவதம்னு ஒரு புராணம் இருக்கு. அதை சொன்னேன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில். எதா தீத்தம் எதா அமதேவி. நான் சொல்றதுதான் விஷயம் இல்லை, என்ன புரிஞ்சுட்டு இருக்கேனோ அதை சொல்றேன். ஒரு சமயம் பரீட்சத்துக்கும் சுகபெருமத்துக்கும் கங்கை கரையில இது ஒரு சம்பாதம் நடந்தது. 24 ராஜரிஷிகள், 8 பிரம்ம ரிஷிகள், 32 ரிஷிகள் உட்கார்ந்து கதை கேட்டா நான் உபஸ்ரோதாவான கதை கேட்டேன். அந்த விஷயத்தை சொல்றேன். மேல பார்த்தோம் சொல்ல ஆரம்பிச்சேன். பூமிதா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.